நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். இந்தியா மற்றும் இத்தாலி இடையே உறவுகளை மேம்படுத்த நேரடி விமான சேவை ஆரம்பம். இத்தாலி தலைநகர் ரோம் புதுடெல்லி இடையே நேரடி விமான சேவையினை இத்தாலியின் ஏர் டிரான்ஸ்போர்ட் விமான சேவை நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. அதிக இந்திய பயணிகளை இத்தாலிக்கு அழைத்து வர வேண்டுமென இந்த புதிய சேவையினை விமான நிறுவனம் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வர்த்தகம் இத்தாலிக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பு உறவுகளை மேம்படுத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கு பிரான்ஸ் விடுத்துள்ள எச்சரிக்கை. புலம்பெயர்ந்தோர் பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயினை சட்டவிரோதமாக கடந்து சென்றதற்காக அபராதத்தை எதிர்கொள்ள வேண்டுமென எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் படகில் கரையினை அடைந்து புகலிடம் கோருவதற்கு தடை விதிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் ராபர்ட் பேக்லன் அல்பேனியர்கள் பரிந்துரைத்துள்ளனர். உக்ரைனுக்கு மீண்டும் ஆயுதங்களை வழங்கவுள்ள பிரான்ஸ். உக்ரைனுக்கு பிரான்ஸ் மீண்டும் ஆயுதங்களை வழங்கவுள்ளதாக ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். உக்ரைனுக்கு தேவையான நவீன ஆயுதங்களை பிரான்ஸ் வழங்கவுள்ளதுடன் எமது எல்லை பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது எனவும் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்கான சட்டம் அங்கீகாரம். தொழில் முனைவோர் சுற்றுச்சூழல் அமைப்பை ஆதரிப்பதற்காக ஐரோப்பாவில் முதன்மையான வளர்ந்து வரும் நிறுவனங்களின் சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்படுத்தப்படவுள்ளது. இதற்கான சட்டத்தை ஸ்பெயினின் பிரதிநிதிகள் காங்கிரஸ் அங்கீகரித்துள்ளது. ஸ்பெயின் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி ஸ்டார்ட் அப் சட்டம் அதிகாரத்துவ தடைகள் மற்றும் வரி சலுகைகளை நீக்குவது வளர்ந்து வரும் தொழில்நுட்ப அடிப்படையிலான நிறுவனங்களின் உருவாக்கம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடைமுறைகளை எளிதாக்குவதாகவும் தெரிவித்துள்ளது. குளிர்காலத்தில் தீவிரமடைய உள்ள போர். அமெரிக்கா வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். ரஷ்யா உக்ரைன் போர் மந்த நிலையினை அடைந்தாலும் குளிர்காலத்திலும் தீவிரமாக தொடரும் என்று அமெரிக்க உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் கெர்சன் பிராந்தியத்தின் மேற்கிலிருந்து ரஷ்யா துருப்புக்களை திரும்ப பெற்றதை தொடர்ந்து சண்டை குறைந்துவிட்டதாக அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் ஆவ்ரில் ஹான்ஸ் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் ராணுவ கட்டமைப்பு பலமாக உள்ளது. ரஷ்யாவும் தனது பலத்தை அதிகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாக உக்ரைனின் முக்கியமான எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான ரஷ்யா தாக்குதல்களை தொடர்ந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் பணவீக்கம் காரணமாக எரிவாயு மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு. சுவிட்சர்லாந்தில் பணவீக்கம் காரணமாக நுகர்வோர் விலைகளின் அடிப்படையில் வாடகைகள் எரிவாயு மற்றும் எரிபொருட்கள் அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் எண்ணெய், பழங்கள் மற்றும் காய்கறிகளை சூடாக்குவதற்கான செலவுகள் மேலும் ஹோட்டல் தங்குமிடங்களின் விலைகள் குறைந்துள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் இடையேயான ரயில்கள் ரத்து. சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் இடையேயான சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எஸ்என்சிஏ பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளமையினால் சுவிட்சர்லாந்திலிருந்து பிரான்ஸ் செல்லும் பல டிஜிவி ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதன் விளைவாக ஜெனீவாவுக்கும் பாரிஸுக்கும் இடையில் குறைவான தொடர்புகள் இருக்கும் எனவும் பேசல் மற்றும் பாரிஸுக்கும் இடையில் ரயில் சேவை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய மதிய நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.